லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி May 12 வரை. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? ஊருக்குள் வந்த டூரிஸ்டுகள் வழியில் குறுக்கிட்ட பாகுபலி. ஆக்ரோஷத்துடன் நடந்த சம்பவம், அதிர்ச்சியில் உறைந்த மக்கள். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வனவிலங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகளவில் இருப்பதால் உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடியலையும் காட்டு யானைகள், சிறுத்தைகள், கரடிகள் போன்ற வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றன. இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் காலையிலும் மாலையிலும் ஒருவித அச்சத்துடனே வீட்டை விட்டு வெளியே வருகின்றனர். அதே வேளையில் தற்போது கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் முக்கிய சுற்றுலாத்தலமாக விளங்கி வரும் வால்பாறையில் சீதோஷண நிலை மற்றும் பச்சை பசையிலான காட்சிகளுக்கும் தேயிலை தோட்டங்கள், கூழாங்கல் ஆறு, சோலையாறு அணை, நல்லமுடி பூஞ்சோலை, சின்ன கல்லாறு நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோவைக்கு வந்து செல்கின்றனர். அந்த வகையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் சுற்றித் திரியும் பாகுபலி என்ற காட்டு யானை கடந்த 6ஆம் தேதியன்று பவானி ஆற்றில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த சுற்றுலா பயணிகள் சிலர் யானை வருவதை பார்த்தவுடன் உடனடியாக தங்களுடைய காரை அங்கு நிறுத்தியுள்ளனர். இதையடுத்து அவர்கள் பாகுபலி யானையை பார்த்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென ஆக்ரோஷம் அடைந்த அந்த காட்டு யானை காரில் வந்தவர்களை அங்கிருந்து விரட்டி இருக்கிறது. போலாம் போலாம். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் சீக்கிரம் காரை எடுத்துட்டு போங்கய்யா, அந்த யானை வந்துகிட்டு இருக்கு என கத்தி கூச்சலிட்டனர். அப்போது நிலைமையை உணர்ந்து கொண்ட சுற்றுலா பயணிகள் உடனடியாக தங்களுடைய காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டனர். இதனால் அங்கிருந்த யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பிய பாகுபலி காட்டு யானை மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோவில் பிரதான சாலையில் கம்பீரமாக நடந்து சென்றது. அப்போது அந்த வழியாக ஒரு கன்று குட்டி இருந்தது. இதையடுத்து அந்த குட்டியை பார்த்து கொண்டே சென்ற பாகுபலி யானை அதனை ஒரு முறை முறைத்து விட்டு மீண்டும் நெல்லிமலை வனப்பகுதிக்குள் நுழைந்து விட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. தற்போது ஊருக்குள் வந்த சுற்றுலா பயணிகளை ஆக்ரோஷத்துடன் விரட்டியடித்த பாகுபலி காட்டு யானையின் வீடியோ சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி வருகிறது. போலாம் போலாம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.